ஹலோ கிட்ஸ், நம்ம இந்த வீடியோல மோர் அபவுட் யூ, அதாவது உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்ஃபர்மேஷன் யாராவது தெரிஞ்சுக்க விரும்புறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. நம்ம அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு பார்ப்போம். ஓகே, வாட் டிட் யூ ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? பிரேக்ஃபாஸ்ட்னா காலையில நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, காலை உணவு தான் பிரேக்ஃபாஸ்ட். வாட் டிட் யூ ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? காலையில நீ என்ன உணவு சாப்பிட்ட அப்படின்னு யாராச்சும் கேக்குறாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லணும்? ஐ ஹேட், நான் சாப்பிட்டேன் இல்லையா, அது ஐ ஹேட்னு யூஸ் பண்ணும். ஐ ஹேட் இட்லி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். யாராவது உங்களை பார்த்து வாட் டிட் யூ ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லணும்? ஐ ஹேட் இட்லி ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பதில் சொல்லலாம். நான் காலை உணவா இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு பதில் சொல்லலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ரூட்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ரூட்? உன்னுடைய உனக்கு பிடித்தமான பழம் எது, பழம் என்ன? இப்போ மேங்கோ, MANGO, மேங்கோ இஸ் மை ஃபேவரட் ஃப்ரூட். அதாவது மாம்பழம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம், என்னுடைய ஃபேவரட்டான பழம் இது மேங்கோ அப்படின்னு பதில் சொல்லலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ரூட்? அதுக்கு நம்ம பதில் என்னது? மேங்கோ இஸ் மை ஃபேவரட் ஃப்ரூட். ஹூ ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்? ஹூ ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்? உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சீதா, கீதா அப்படின்னு எழுதுறேன். ஓகே, இப்போ யாராச்சும் நம்மளை பார்த்து ஹூ ஆர் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா சீதா அண்ட் கீதா ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சீதா அண்ட் கீதா ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது டூ யூ ஹாவ் எ பெட் அனிமல் அட் ஹோம்? உன்னுடைய வீட்டில் செல்ல பிராணி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. டூ யூ ஹாவ் எ பெட் அனிமல்? பெட் அனிமல்னா செல்ல பிராணியாக நம்ம நாய் பூனைகள்லாம் வளர்ப்போம் இல்லையா, அதான் பெட் அனிமல்னு சொல்லுவாங்க. அட் ஹோம், டூ யூ ஹாவ் எ பெட் அனிமல் அட் ஹோம் அப்படின்னு யாராவது நம்மளை கேட்குறாங்கன்னா எஸ், Yes, I have a pet animal at home. Yes, I have a pet animal at home. இது வந்து நம்ம வளர்க்குறோம், ஆமாம் நான் வளர்க்குறேன் அப்படின்னா தான் இங்கே எஸ் போட்டு ஐ ஹாவ்னு சொல்லணும். இப்போ சப்போஸ் நான் வளர்க்கலப்பா அப்படின்னா என்ன பதில் சொல்லணும்னா நோ போட்டுட்டு ஐ டோன்ட் ஹாவ். ஹாவ்னா இருக்கிறது, டோன்ட் ஹாவ்னா இல்லை. டோன்ட் ஹாவ், ஐ டோன்ட் ஹாவ் எ பெட் அனிமல் அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லைன்ற பட்சத்தில் அதை சொல்லணும். இங்கே வந்து ஆன்சரே வந்து எஸ்ஸுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதனால் எஸ் ஐ ஹாவ் எ பெட் அனிமல் அட் ஹோம், ஆமாம் எங்கள் வீட்டில் பெட் அனிமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் த கலர் ஆஃப் யுவர் ஸ்கூல் பேக்? உன்னுடைய ஸ்கூல் பேக்கோட கலர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் தி color of your school bag? Okay, my school bag is dash in color. Ipo enna school bag vandu red color la irukku appadina yaradhu na enna paathu kekkranga, what is the color of your school bag appdin kekkranga. My school bag is red in color. Okay, adutathu What do you do in the evening? What do you do in the evening? மாலை பொழுதுல நீ என்ன செய்வ அப்படின்னு கேக்குறாங்க. ஈவினிங்னா சாயங்காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அது யூஸ்வலா நம்ம சாயங்காலம் என்ன பண்ணுவோம், விளையாடுவோம். சோ ஐ பிளே இன் தி ஈவினிங், ஐ பிளே இன் தி ஈவினிங். வேர் டு யூ லிவ்? லிவ்னா வசிக்கிறது, வாழ்றது, எங்க வாழ்ந்துகிட்டு இருக்க, எங்க வசிக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஐ லிவ் இன், எந்த எந்த ஊர்ல நம்ம இருக்கிறோம், சென்னை.
நீங்க உங்க ஊர் போடலாம், உங்க ஊர் தான் சொல்லணும். வேர் டு யூ லிவ், நீ எங்க வசிச்சுக்கிட்டு இருக்க, வாழ்ந்துகிட்டு இருக்க? ஐ லிவ் இன் சென்னை. ஓகே.